கார்த்திக் தீபா சீரியல் பிப்ரவரி 15 நாளைக்கு எபிசோடுக்கான ரிவ்யூவை பார்க்கலாம் வாங்க. என்ன நடக்குதுன்னா, நம்ம அபிராமி கேட்குறாங்க, என்ன கார்த்தி நடக்குது, இந்த மாதிரியெல்லாம் ரோட்டில் நின்று ரவுடித்தனம் பண்ணாதப்பா, இதனால் நமக்கு தான் அவமானம் அப்படின்னு. அதுக்கு நம்ம கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம் நான் ஒன்றும் ரவுடித்தனம் பண்ணலை, அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் போஸ்டர் ஒட்டினோம், அது எல்லாத்தையுமே ஒரு சில ரவுடிகள் வந்து கிழிச்சு போட்டாங்க, என்னென்னு போய் கேட்டதுக்கு ராஜாவை அடிச்சிட்டாங்க, அதான் நான் என்னென்னு தட்டி கேட்டேன், இது கூட கேட்கக்கூடாதாம்மா அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, சரிதான்ப்பா, இதனால் உனக்கு ஏதாவது பகை அதிகமாயிட்டுன்னா என்ன பண்ணுறது, நீ தனியாக போகிற தனியாக வர அவங்க ஏதாவது உன்னை பண்ணிட்டாங்கன்னா நான் என்னப்பா பண்ணுவேன் அப்படின்னு. அதுக்கப்புறமா கார்த்தி சொல்கிறாரு, அம்மா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு. அப்போ நம்ம அபிராமி சொல்கிறாங்க, சரிப்பா இந்த போராட்டம்லாம் எதுக்குப்பா, இதெல்லாம் தேவையா, இந்த சமுதாயத்துக்கு முன்னாடி நம்மளுடைய ரெப்புடேஷன் என்ன வருது அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, அம்மா போராட்டம் நான் நடத்தலை, என்னுடைய சூழ்நிலையை பார்த்து என்னுடைய கம்பெனி ஸ்டாஃப்ஸ் அந்த சபா கிடைக்கணும் அப்படின்னு போராட்டம் பண்ணியிருக்காங்க, இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதுமா, அந்த இடத்துல கூட நான் இருந்திருக்க மாட்டேன், உங்களுக்கு தெரியும் அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, சரிப்பா நீ சொல்கிறது எல்லாமே சரிதான், இருந்தாலும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துக்கோ, தீபா பாட்டு பாடி தான் ஆகணும் அப்படின்னு, கட்டாயமெல்லாம் இல்லைப்பா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அம்மா அபிராமி ஆடியோ கம்பெனியில் தான் இந்த கான்சர்ட்டையே ரெடி பண்ணியிருக்கோம், திடீர்னு அந்த கான்சர்ட்டை நிப்பாட்டினா யாருக்குமா கெட்ட பேர், நமக்கு தானம்மா கெட்ட பேர், உங்களுடைய கம்பெனி நல்லபடியாக இருக்கணும், நம்மளுடைய பேர் கெடக்கூடாது அப்படின்னு தான் நான் இதெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேம்மா அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமி சொல்கிறாங்க, சரிப்பா அப்படின்னு. அப்போ அருணாச்சலம் சொல்கிறாரு, அபிராமி அதான் கார்த்தி இவ்வளோ சொல்கிறான்னு, கண்டிப்பாக நல்லபடியாக தான் இருக்கும், கவலைப்படாத, நம்ம பிள்ளை எந்த காரியத்தை எடுத்தாலும் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமி சொல்கிறாங்க, என் பிள்ளை எல்லாத்துலேயும் ஜெயிப்பான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு. அதுக்கப்புறமா மீனாட்சி சொல்கிறாங்க, கார்த்திக் தம்பி நீங்கள் ரொம்ப வேலையாக வந்திருப்பீங்க, சாப்பிட்டுட்டு போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு. கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டு மாடிக்கு போகிறாரு. அப்போ நம்ம தீபா நேராக கார்த்தியை பார்த்து, சார் நான் பாட்டு பாடி தான் ஆகணும் அப்படின்னு, கட்டாயமெல்லாம் இல்லை சார், நீங்கள் இந்த பிரச்சனையை இதோட விட்டுருங்க, நான் பாட்டு பாடலை அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க, அம்மா பேசுகிறாங்கன்னா என் மேலே பாசம், அதனால தான் அப்படி பேசுகிறாங்க, மற்றபடி என் மேலே அம்மாவுக்கு என்றைக்குமே கோபம் வராது, நீங்கள் நாளைக்கு பாடுறதுக்கான பாட்டை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அதுக்கப்புறமா தீபா ரூமுக்கு வராங்க. அப்போ நம்ம கார்த்தி நேராக தீபாவை பார்த்து, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம தீபா கேட்குறாங்க, என்ன சார் அது அப்படின்னு. அப்போ கார்த்தி அந்த ஃபோட்டோவை எடுத்து காமிக்கிறாரு. ஃபோட்டோவை பார்த்ததோட தீபா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, என்ன சார் இது எனக்கா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, உங்களுக்கு தான், பிரித்து பாருங்கள் அப்படின்னு. அப்போ நம்ம தீபா அந்த கிஃப்ட்டை பிரிக்கிறாங்க. பார்த்தா உள்ளார சூப்பரான ஒரு ஃபோட்டோ இருக்குது, கல்யாண ஃபோட்டோ. அதை பார்த்ததோட நம்ம தீபா ரொம்ப சந்தோஷமாக, சார் எனக்காகவா இது அப்படின்னு கேட்க, அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம் தீபா ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, என்னால் கொடுக்க முடியல, நாளைக்கு பிப்ரவரி 14 நாளைக்கு கொடுக்கலாம்னு பார்த்தேன், ஆனால் நாளைக்கு நீங்கள் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க, அதான் நான் இன்றைக்கே கொடுக்குறேன் அப்படின்னு. அப்போ தீபா அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, இந்த மாதிரி ஒரு கிஃப்டை யாருமே எனக்கு கொடுத்ததில்லை சார், இது ரொம்ப அழகாக இருக்குது, இந்த ஃபோட்டோவை நம்ம ஹாலில் மாட்டலாமா அப்படின்னு கேட்க கார்த்திகும் சரி தீபா அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த ஃபோட்டோவை மாட்டி விடுறாங்க. அப்போ நம்ம தீபா அந்த ஃபோட்டோவை ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க.